ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 2 பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ எபிசோட் 1க்கு வந்து எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. உண்மையாக வந்து பெரிய நிறைய பேர் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது உங்கள் டெடிக்கேஷன் அது எல்லாம் பர்சிவரன்ஸ் எல்லாமே தெரியுது. அதை அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது கடைசி வரை இருக்கணும், அதான் முக்கியம். பட் அப்படி இதே ஸ்பீடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம எபிசோட் 2. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃப்ரேமிங் ஆஃப் ஸ்டடி பிளான். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிட்டோம், இனி என்ன படிக்கணும் எல்லாம் எழுதியாச்சு, அடுத்து என்ன பண்ணுறது அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் ஸ்டடி பிளானில் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்க, ரைட், அப்படி போட்டு கொடுங்க அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நான் போட்டு கொடுத்தாலுமே உங்களால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் நான் இப்போ ஒரு ஸ்டடி பிளானில் வந்து இன்னைக்கு ஹிஸ்ட்ரி லெசன் 1 படிங்க, நாளைக்கு பாலிட்டி லெசன் 1 படிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு இருப்பீங்க, ஆர் வந்து வீட்டில் வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி லெசன் 1 படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து பாலிட்டி படிச்சிருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பாங்க, ரைட். ஸோ வந்து ஒரு ஸ்டடி பிளான் எல்லாருக்கும் செட் ஆகாது, நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணவும் கூடாது. அதனால தான் நான் வந்து ஸ்டடி பிளான் நீங்கள் எப்படி வைக்கலான்னு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டடி பிளான் ஃப்ரேம் பண்ணல. பிகாஸ் நான் படிக்கும்போது கூட நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ஸ்டடி பிளான்லாம் இருக்கும், நான் நோட் எடுத்து அந்த பிளான்லாம் வந்து போட்டிருக்கேன். பட் என்னாலே அது ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேனோ எனக்கு ஓனாக வந்து எழுதி வச்சு நான் படிக்கிறது தான் எனக்கு வந்து செட் ஆச்சு. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணும். அண்ட் உங்கள் ஒருத்தர் ஸ்டடி பிளான் மாதிரி இன்னொரு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக இருக்காது, இருக்கவும் கூடாது. பிகாஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும் யூனிக்காக படிச்சிருப்பீங்க, ரைட். ஸோ அதனால் நான் சொல்கிற ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டூ பி ஸ்டடிட் ஸ்டடிட் எழுதியிருந்துப்பீங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண. ஸோ படித்ததும் இருக்குது, படிக்காததும் இருக்குது. அதை எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் வரது வரை இந்த டேஸில் அது எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்டடி பிளான்ல வந்து புதுசா படிக்க வேண்டியது நிறைய இருக்கும்ல. ஸோ டு பி ஸ்டடிட் அதுல இன்னும் இனி படிக்க வேண்டியது இருக்கிறத வந்து நீங்க எப்பவுமே ஏர்லி மார்னிங் எழுப்பி படிக்கணும். ஐயோ, ஏர்லி மார்னிங்கா அக்கா வர எதுனாலும் ஓகே, நைட்டு கூட நான் இருந்து படிச்சிருவேன், ஏர்லி மார்னிங் மட்டும் எனக்கு வரவே செய்யாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. பிகாஸ் நானும் வந்து உங்கள் கேட்டகரி தான். பட் வர வழியே இல்லை. நானுமே வந்து லேட் நைட் 2 மணி 3 மணி வரக்கூட இருந்து படிச்சிருவேன், ஆனால் காலையில் எழும்புறது எனக்கு ஒத்தே வராது. பட் நான் என்றைக்கு ஏர்லி மார்னிங் எழும்பி படிக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன், ப்ரிப்பரேஷனில் வந்து ஒரு லைஃப் சேஞ்சராக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஏர்லி மார்னிங் செட் ஆகாது, லேட் நைட் தான் செட் ஆகும். பட் இது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ், நீங்கள் இது ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். எப்போவுமே ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர ஒரு 2.5-3 months தான் இருக்குது, ரைட். ஸோ அந்த 3 மாதம் மட்டும் காலையில் எழும்புனா போதும்ல, அந்த 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு எழும்பிட்டீங்கன்னா லைஃப் லாங் நல்லா தூங்கி எழும்பி காலையில் ஜாலியாக வேலைக்கு போகலாம், ரைட். ஸோ அதை மைண்ட் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் தான் எழுப்ப போடுங்க, வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை நான் காலைல எழும்ப சொல்ல. ஸோ ஏர்லி மார்னிங் எழுப்பணும். எத்தனை மணிக்கு எழுப்பணும்? 4:00. 4:00 ரொம்ப ஐடியலான ஒரு டைம். அந்த 4:00 எழும்பும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 week ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழும்பும்போதே உங்கள் எய்ம் என்னங்கிறத உங்கள் பெட் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து குரூப் 2 சப்ரேஷர் ஆகணும், முனிசிபல் கமிஷனர் ஆகணும், டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும், எது வேணுமோ உங்க நேம் பக்கத்துல உங்க நேம் வந்து சுகன்யாவா, சுகன்யா முனிசிபல் கமிஷனர், பிரீத்தி சப்ரேஷர், கிஷோர் டிசிடிஓ அப்படின்னு உங்க நேம் பக்கத்துலேயே உங்க நேம் பக்கத்துல உங்க டெசிக்னேஷனை போட்டு பெட் பக்கத்துல வைங்க. காலைல எழும்பும் போது ரொம்ப டயர்டா ஃபெட்டப்பா இருக்கும், பட் அந்த நேமை வந்து பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும், ஓகே நம்ம எழுப்பி படிப்போம். அந்த நேம் நம்ம நேம் பின்னாடி அந்த ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், ரைட். ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எழும்ப தோணும். ஸோ மார்னிங் 4:00 எழுப்பினோன்னா அப்படி தூக்க கறக்கத்தில் படிக்காதீங்க, கண்டிப்பாக ரொம்ப தூக்கமாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, ஏதாவது காஃபி டீ பிளாக் டீ ஏதாவது குடிங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபோன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4:30 அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அக்கா தான் காலையில் எழுப்பி படிக்க சொன்னாங்களே, ஸோ வந்து தூக்கத்திலேயே படித்தா கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஃப்ரெஷ் ஆகணும், உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகணும், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அந்த மார்னிங் டைம் ஒரு 4:00 to 8:00 ஆர் 4:00 to 9:00 4:00 to 7:00 உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து அந்த மார்னிங் டைம் கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. கஷ்டமான சப்ஜெக்ட் நம்ம புதுசாக எது படித்தாலுமே நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ புதுசாக படிக்கிறத அந்த டைம் படிங்க. அண்ட் நான் படிக்கும்போது எப்படின்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் எழும்பி படிப்பேன், படிச்சுட்டு ஒரு 8 மணி வரை தான் போகும், அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் ஆயிரும், அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிடுவேன், ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவேன். அப்போ எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, நீ வந்து 8 to 10 தூங்குறதுக்கு காலைல 6 மணிக்கு எழும்பி படிக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, எனக்கு வந்து அந்த ஏர்லி மார்னிங் படிக்கிறது ரொம்ப, அது வந்து படிக்கிறது வந்து அப்படியே உங்கள் மைண்டில் போய் அப்படியே ஸ்டோர் ஆயிரும், இந்த பசு மரத்தாணி போல பதியுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் தட் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் நான் ஏர்லி மார்னிங் எழுதி படிப்பேன். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவர் நாப் போட்டுக்கோங்க, ஒரு 1 hour 1.5 hours தூங்கலாம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour வர நீங்க தூங்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரி ஏர்லி மார்னிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காதிங்க, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து டு பி ஸ்டடிட், புதுசாக படிக்க வேண்டியதாக படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, ஒர்க் போகிறவங்க ஒர்க் போவீங்க, ஆர் நம்ம வீட்டில் ஃபுல்லாக படிக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் எழும்பின உடனே வந்து தூங்கி எழும்பின உடனே கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் படித்து போர் அடிக்க அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மீன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், காலைல எழும்பினோடனே நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க, அது ஒரு 15 minutes ஒரு 1/2 hour ஆகும், அது எழும்பினோடனே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் காலைல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த டைமே நீங்கள் வந்து புதுசாக படிக்கலாம். அவர் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஷெடியூல் இருக்கும், அவர் ஏதாவது ஒரு டெஸ்ட் போடலாம், ஏதாவது கிளாஸில் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் படிக்கலாம், புதுசாக படி அப்படி உங்களுக்கு என்ன இதோ அதை அந்த ஷெடியூலில் படிங்க. தென் ஆஃப்டர்நூன் வரும், ஒரு சின்ன இடைக்கு குட்டி குட்டி தூக்கம் போட்டுக்கோங்க, ஃபுல்லாக அப்படியே கஷ்டப்பட்டு இருந்து படிக்காதீங்க, படிக்கிறது வேஸ்ட் ஆயிரும். உங்களையே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த நாள் ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களை நீங்கள் புஷ்அப் பண்ணி படிக்கிறதுக்கு சின்ன சின்ன தூக்கம், சின்ன சின்ன பிரேக் தேவை. இடைக்கிடையே ஃபோன் யூஸ் பண்ணி வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நான் எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருந்து படிக்க போகிறேன்னு படிப்பாங்க, பட் அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் படிக்கலாம், அதுக்கப்புறம் என்னடா இப்படி படிக்கிறேன், ஒன்றுமே எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுக்குது, அது போர் அடிச்சிடும். அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக படிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் 10 to 12 அந்த டைம் உங்களுக்கு பிடிச்சது படிக்கலாம், உங்களுடைய ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். தென் மத்தியானம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வரும், அந்த டைம் படிக்கிறது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ரிவைஸ் பண்ணலாம், ஆல்ரெடி படித்ததை வந்து படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி படித்தது ரிவைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரும். புதுசாக படிக்கிறது கூட ஒரு டாப்பிக்கை 1 hour படிச்சிடும், நம்ம ஏற்கனவே படித்த டாபிக் திருப்பி படிக்க 2 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த ஐயோ ரிவிஷன் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுதே அப்படின்னு. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாபிக் புதுசாக படிக்கும்போது 3 மணி நேரம் ஆகுதுன்னா அது ரெண்டாவது ரிவைஸ் பண்ணும்போது 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் 3 மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு புதுசாக படித்தது அடுத்த வாட்டி படித்த உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டைம் குறையும். அதை திருப்பி ரிவைஸ் பண்ணவும் 1 hour ஆகும், திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது 1/2 hour ஆகும், திருப்பி வந்து அதை வெறும் ரீட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்கள் இந்த ரிவைஸ் பண்ணி பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த ஒரு லைட்டாக ரீட் பண்ணாலே புரியும்ல, அந்த கண்டிஷனுக்கு வந்துடணும். அதுக்கு தான் நான் இப்போ உங்களை எஃபோர்ட் போட சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு மத்தியானம் டைம் வந்து ஆல்ரெடி படித்ததை படிங்க, அதுக்கு ஆல்ரெடி படித்ததை திருப்பி படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், புதுசாக படிக்கிறத விட கஷ்டமாக இருக்குன்னு ஃபெட்அப் ஆகாதீங்க, அப்படி தான் இருக்கும், அதில் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது சரியாயிரும். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னா அது வந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் டைம் டேபிளில் எக்கனாமிக்ஸ் ஒரு 2 lessons அலாட் பண்ணிக்கிங்க, காலைல 1 lesson தான் படிக்க முடிஞ்சிருந்தா மத்தியானம் நீங்கள் 1 lesson படிங்க, புதுசாக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா, ரிவைஸ் பண்ணும்போது அன்னைக்கு வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவில் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தெரியுமா இருக்கும், அதை லைட்டாக எடுத்து பாருங்கள், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour தான் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா ஆஃப்டர்நூன் கிடைக்கிற டைமில் அந்த புதுசாக படிக்கிறத பண்ணுங்க, அப்படி நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். ஓகே ஃபைன், இது முடிஞ்சு தென் அடுத்து என்ன பண்ணணும்னா மேக்ஸ். மேக்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம், காலிலேருந்து படித்து அப்படியே ட்ரெயின் ஆகும்போது ஒரு மியூசிக் போட்டுட்டு மேக்ஸ் பார்க்கலாம், ஆர் வந்து டிவி பார்த்துட்டே பார்க்கலாம். எனக்கு வந்து டிவி பார்த்துட்டே செட்டாங்க, நான் வந்து எல்லா ஒர்க் எல்லாம் படித்தாலும் அதாகி கொஞ்சம் எனக்கு அப்படியே டிவி பார்க்கணுன்னு இருக்கும், அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நான் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். சில பேருக்கு வந்து தனியாக இருந்தால் தான் அது புரியும், அது உங்களை பொறுத்தபடி. ஸோ மேக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதாவது மியூசிக் கேட்கலாம், டிவி ரன் பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்புறம் வந்து திருப்பி நைட்டு வந்து அகெயின் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது படிக்கலாம், ஆர் ரிவைஸ் பண்ணுறது பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து உங்களோட ஒரு நாள் ஸ்டடி பிளானில் வந்து எதெல்லாம் இருக்குன்னா புதுசாக படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டைம் ஒதுக்கணும், தென் ரெண்டாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், தேர்ட் வந்து ஆப்டிடியூட், ஃபோர்த் வந்து ரிவிஷன். ரிவிஷன் சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, பட் படித்ததை திருப்பி படிங்க, விட்டுறாதீங்க. புதுசாக படிக்கன்னு சொல்லி இதை விட்டுட்டீங்கன்னா பிறகு இதை திருப்பி புதுசாக படிக்க வேண்டியது இருக்கும், அதனால வந்து ரிவைஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட்
ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ். கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து சும்மா வந்து ஏதாவது நீங்கள் ஃபோன் ஓடும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைனில். எதுக்குன்னா நீங்கள் இப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பாலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, அந்த பாலிட்டி அந்த லெசனே படிச்சிருக்க முடியும். அதனால சும்மா போடுங்க, போட்டுட்டு ஆன்சர்ஸை பாருங்கள். அப்போ அதில் ஒரு 100 questions வருதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 questions படிச்சிருவீங்கல்ல. ஸோ ரெண்டாவது அந்த லெசன் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து உங்கள் ஸ்டடி பிளானில் வந்து டு பி ஸ்டடிட், ஆல்ரெடி ஸ்டடிட் இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், மென்டல் எபிலிட்டி இருக்கணும், ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஃபுல்லாக படிக்கிறவங்க அதுக்கு ஏற்ற ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஒர்க்குக்கு போகிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் உங்கள் ஸ்டடி பிளானில் இது இவ்வளோ கவர் ஆகணும், பட் இது வந்து ரொம்ப இம்பாசிபிள்னு இல்லை, ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்கிறேன், வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பட் வந்து இது வந்து உங்களை நான் வந்து ரொம்ப நல்ல வெறும் ஒரு 3 months நோட்டிஃபிகேஷன் வரது வர, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரது வர நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த ஒரு 2.5 months கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வர லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் சொல்லி நான் எண்ட் பண்ணோன்னு நினைக்கேன் என்னென்னா, இதுதான் இந்த 2.5 months ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் யார் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்களோ, மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் இது இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டேயை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது திருப்தியாக கட் பண்ணுங்கள், ஓகே. அந்த ஒவ்வொரு நாள் நீங்கள் கட் பண்ணும்போது, நான் உங்களை ஆல்ரெடி போட சொல்லியிருந்தேன்ல எவ்வளோ டேஸ்னு, அந்த டே கட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட போஸ்டிங்கை நெருங்கி போய் அர்த்தம். கஷ்டம் தான், பட் டெஃபினெட்லி ஒர்த் இட். இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. நான் படிக்கும்போது நானும் ரொம்ப ஃபெட் அப் ஆயிருக்கேன், ஐயோ என்னடா இது, ஏன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்துறோம் ரைட். ஆனால் மனசில் என்ன நினைப்பேன், ஆனால் எவ்வளோ நாள், கொஞ்ச நாள் தான் படிக்க போகிறேன், அதுக்கே நான் இவ்வளோ நான் லைஃப் லாங் இந்த கஷ்டப்படுறேன்னா ஓகே. நான் படிக்காமல் இருந்து லைஃப் லாங் கஷ்டப்படுறதுக்கு, நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு லைஃப் லாங் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது என்ன அறியாமே அது வந்துடும். நான் வந்து நினைப்பேன், ஆ இனி இவ்வளோ நாள் தானே, இத்தனை சாட்டர்டேஸ் தானே இருக்குது, இத்தனை சண்டேஸ் தானே இருக்குது, இவ்வளோ நாள் தானே இருக்குது, டக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணி அந்த டேயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிப்பேன். அண்ட் இதில் வந்து சில கேசஸ் இருக்குது ரைட். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா படிப்பீங்க, இன்னொரு நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு உடம்பு சரியில்லாமாகும், இல்லைன்னா உங்களுக்கே மைண்ட் போர் அடிக்கும், அது ஓகே. உடனே ஒரு நாள் படிக்காத உடனே ஃபெட்டப்பா, இனி நான் படிக்க போகிறதே கிடையாது, போச்சு ஒரு நாள் போச்சு, அக்காசனமாக ஒரு நாள் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு இதாச்சுன்னா அந்த நாளுக்கும் சேர்த்து அடுத்த நாள் படிங்க. நானும் அப்படி தான், சில நாள் அப்படி விட்டுருவேன், காலையில் எழும்ப முடியாது, தூக்கம் வந்துடும், அன்றைக்கி ஃபுல்லாக டவுன் ஆயிரும், பட் அடுத்த நாள் அதுக்கும் சேர்த்து படிப்பேன். நீங்கள் வந்து ஒரு நாள் டவுன் ஆனால் ஓகே, பட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகணும், ஓகே ஃபைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்தர் வீடியோஸ் எபிசோடில் வந்து குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் தென் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா, அதெல்லாம் நான் வந்து கம்பைல் பண்ணி மென்டல் அபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், குரூப் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நான் இது சொல்கிறது எல்லாமே வந்து நான் இப்போ ஒரு குரூப் 2 அப்ரோச் பண்ணதாக தான், எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அவர், நான் படித்தப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், என்னோட ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை விட பெட்டரான ஐடியாஸும் உங்கள்கிட்ட இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப வந்து உங்களையே நீங்கள் மெனக்கெட்டு படிக்கக்கூடாது, ஃப்ரீயாக அப்படி ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஃப்ரீயாக அப்படி நீங்கள் கூலாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் படிக்கும்போது நான் 1/2 hour, 1 hour படிப்பேன், படிச்சுட்டு உடனே ஃபோன் எடுத்துக்கொண்டாருன்னு ஒன்று, ஏன்னா என் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், என்னால் தொடர்ந்து படிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆர் எனக்கு வந்து ஈவினிங் எனக்கு பிடிச்ச காஃபி குடிக்கும்போது டிவி பார்ப்பேன், இல்லைன்னா எனக்கு பிடிச்ச வீடியோஸ் பார்ப்பேன், அப்படி என்னென்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ரிலாக்ஸேஷனோ அதை பண்ணிவிட்டு, ஆனால் எல்லாமே இந்த ஸ்டடி பிளான் இதை மாதிரி ஃப்ரேம் பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து எந்த எல்லாமே நல்ல பேட்ச் தான். ஸோ என்கிட்ட வந்து எது பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ஒரு இதுதான் பெஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது ரைட். எல்லாமே பெஸ்ட் தான், நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. எந்த டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் அந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு 100 questions போடிங்கன்னா அந்த கொஸ்டின் அன்றைக்கி வந்து படிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக மறுபடியும் நிறைய வீடியோஸில் மீட் பண்ணோம். ஸோ ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன், லெந்தாக போயிட்டு கீப் ஸ்டடிங். இந்த 2.5 months கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் தான். ஸோ கீப் ஸ்டடிங், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.